எந்த வேலையை முடிச்சா அப்பாடா அப்படின்னு டயர்டா உட்காந்துடுறீங்க, எப்ப டயர்டா உங்களுக்கு இருக்கு மேக்ஸிமம்? இப்போ வீட்டை வந்து கிளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். ரைட், ஓகே. கிளீன் பண்ண எப்போ செஞ்சு முடிப்போம் அப்படின்ட்டு இருக்கும். மனசு சொல்லும் செய்யலாம்னுட்டு, ஆனால் வந்து செய்யவே முடியாது. உடலை வந்து அந்த அளவு சோர்வாயிடும். மனசில் ஒரு தெம்பு இருக்கும், செய்ய முடியும், ஈவினிங் போய் இதெல்லாம் பண்ணணும் வீட்டில் நினைப்பேன். நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ஸ்கூலில் கடகடகடன் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணிடுவேன். வீட்டில் ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா என்னால் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படின்னு இல்லை, வேலையெல்லாம் செஞ்சிடுறீங்க, ரவுண்ட் த கிளாக் முடிச்சுட்டு அப்படி ஈவினிங் வர டைமில் டயர்ட் ஆகிடுறீங்க. அந்த துணி அலசுற வேலை தாங்க சார் பெரிய வேலை. துணி துவைக்கிறது பெரிய வேலை. துணி அலசுறது எல்லாருடைய துணி அலசுறது பெரிய வேலை. அவங்க சொன்னாங்க துணி அலசுறது ஒரு பெரிய வேலைனா, இந்த மடிச்சு வைக்கிறதுன்றது அது ஒரு பெரிய டாஸ்க் சார். எனக்கு ஆக்சுவலி அது லேசான துணி எடுத்து மடிக்கிறது தான், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது செஞ்சால் அப்பா பெரிய டென்ஷன், ஐ மீன் ரொம்ப பெரிய ரிலீஃப். வீடு மாப் பண்ணிட்ட பிறகு டயர்டாக இருக்கும். ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்மளால வேலை செய்யறதுக்கு தோணவே தோணாது. தூங்கிட்டே இருக்கலாம் போல ஒரு ஃபீல் இருக்கும். எந்த வேலை செஞ்ச பிறகு உடல் சோர்வு அதிகமாக தெரியுது? சமைச்சு முடிச்சு பாத்திரம் விளக்கி வச்சா போதும் சார், போய் படுத்துடலாம் தோணும். பாத்திரம் வந்து சிங்கில் அப்படி குஞ்சிருக்கிறது பாக்குறப்ப உங்க மனசு எப்படி இருக்கும்? ஐயோ தலை வெடிச்சிடும் சார். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இத்தனை பேர் இங்கே இருக்கீங்க, இதில் ஆஃபீஸ் போறவங்க எத்தனை பேர், வேலைக்கு போறவங்க எத்தனை? நான் ஆஃபீஸ்ல இந்த வேலை செஞ்சா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த வேலைக்கு மேல என்னால முடியவே முடியாது. ஸ்டாப். என்ன விஷயம்? நோட்புக் கரெக்ஷன் ஆரம்பிக்கும். ஒரு 40 நோட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா என்னுடைய கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கையும் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். அந்த டைமில் ஒரு 40 பண்ணிவிடுவேன். டெஸ்ட் நோட்டு, கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் எல்லாமே ஓவரால் பண்ணிவிடுவேன் ஓரளவு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock மேலே என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே மாதிரி கிளாஸ் டீச் பண்ணும்போதும் வாய்ஸ் வந்து மார்னிங் இருக்கிற அளவுக்கு ஒரு 2 o'clock மேலே இருக்காது. அந்த டோன் மாறிடும், கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸுடைய இது மாறிடும். ரொம்ப அப்படியே ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ கொஞ்சம் என்னுடைய உடம்பு அந்த டயர்ட்னஸ் நல்லா எனக்கு அப்போ தான் தெரியும். இப்போது இங்கே இவ்வளோ லேடிஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஒரு நார்மல் வேலைக்கு போகிற லேடிஸ், நார்மல் பயாலஜிக்கல் கிளாக் அல்ல, ஒரு 6:00 ஈவினிங் 6 வச்சுக்கோமே. இந்த மணி நேர டைமில், 12 மணி நேரத்தில் எத்தனை மணி வரைக்கும் உங்களால் மார்னிங்லேருந்து அதே பொட்டென்ஷியலோட வேலை செய்ய முடியுது? அதுக்கு மேலே நீங்கள் அவுட்டு தான் அப்படின்னு உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு எப்போ அந்த ஃபீலிங் வரும்? அந்த லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதாவது நம்மளே போய் என்ன ஒர்க் இருக்கு ஒர்க் இருக்குன்னு கேட்போம். அந்த ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 3 o'clock பார்த்தீங்கன்னா அந்த டீ டைம் வரைக்கும் அப்படி வண்டி ஓடும் ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வண்டி ஸ்லோவாக ஓடும். ஓடும் ஃபுல் ஸ்பீடாக ஓடாது. இல்லை நான் கேட்குறது ஃபுல் ஸ்பீடோட வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடுது? 3 மணி நேரம் ஓடுது. அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடுது. வேற 3 o'clock எனக்கு இத்தனை வயசு ஆகுது, ஆனா எனக்கு இத்தனை வயசு ஆன மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். எனக்கு வந்து 27 ஏஜ், ஆனால் ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணது 40 ஏஜ் நியராக எனக்கு வந்து ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்து, காலையில் எழுந்திரிச்சேன்னா பேக் போன் வலி, கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலை கூட என்னால் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேனாக்கா, நான் எங்கள் அம்மாவோட என் மாமியாரோட நான் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, நான் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணேன். என்ன ஏஜ் உங்களுக்கு? I'm 35. பட் யூ ஃபீல் அவங்களோட பெரியவங்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்க என்னோட ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. ஷோவில் இப்போது நிறைய லேடிஸ் சொன்னாங்க உடல் வந்து சோர்வு எதனால் அடையுது அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் என் பாடி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த 100%லேருந்து குறைஞ்சது. நீங்களாம் ரசித்து வேறு கேட்டுட்டு இருந்தீங்க. மருத்துவ காரணங்கள் அல்லாத வேறு எந்த காரணங்களால் உடல் சோர்வு அடையுது? காலையில் எழுந்திரிச்சா சாப்பாடு செய்யணும், பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும், போகிறவங்களுக்கு போயிட்டு வரணும், திருப்பி வேலை பண்ணணும், திருப்பி தூங்கணும், எல்லா குழந்தைங்களும் பார்த்துக்கணும், வீடையும் பார்த்துக்கணும். ஜோஸ் ஆர் நாட் ஒர்க்கிங், அதே ருட்டீன், ஒரே ருட்டீனில் கூட மாட்டிக்கிட்டு அதே ஒரு தடவை வெறுப்பாக இருக்குது. ஆம்பளைங்க வெளியில் போகிறாங்க, 4 இடத்துல வேலை பண்ணுறாங்க, 4 பேர்கிட்ட பேசிட்டு வராங்க, தே ஃபீல் கம்ஃபர்டபுள். ஆனால் பொம்பளைங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஐ ஃபீல் ருட்டீன் நிறைய பொம்பளைங்களை ஹிம்சை பண்ணுது.